வெல்கம் டு கேவி டிப்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பாலக்கா ஃப்ரை. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது நான் செய்யறதுக்கு இன்னைக்கு நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த வாழைக்காயில இருக்க தோலை சீவிக்கணும். மேல இந்த கிரீன் கலர்ல இருக்க தோலை நல்லா சீவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாழைக்காயில இருக்க ரெண்டு பக்கமும் இருக்க அந்த காம்பை கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு எட்ஜஸையும் கட் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம வாழைக்காயை வந்து ரவுண்ட் ரவுண்டா ரொம்ப தின்னா வர மாதிரி ஸ்லைஸா கட் பண்றோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இதை நம்ம ஹாட் வாட்டர்ல ஆட் பண்றோம். நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன்ல இருக்கும்போது நீங்க வாழைக்காயை போடணும்னு அவசியம் இல்லை. அந்த சூட்ல இருந்தாலே போதும். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அந்த ஹாட் வாட்டர்ல அப்படியே விட்டுருங்க. இப்போ 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்து நம்ம தண்ணியை வடிகட்டி வச்சுக்கிறோம். தண்ணியை வடிச்சு காயை மட்டும் எடுத்துக்கிறோம். காயை மட்டும் எடுத்துட்டு வடிச்சாச்சு. வடிச்சுட்டு இன்னொரு பவுலுக்கு நம்ம மாத்திட்டோம். இப்போ இது கூட நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துறோம். அரிசி மாவு எதுக்கு சேர்த்துறோம்னா கிறிஸ்பியா வர்றதுக்காக. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. மிளகாய் தூள் வந்து நீங்க காரம் அதிகம் வேணும் அப்படின்னா அதிகமும் பண்ணிக்கலாம், குறைச்சும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ட்ரையா இருந்தது அப்படின்னா லைட்டா தண்ணி ஊத்தி மறுபடியும் மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டார்டிங்லயே நீங்க தண்ணி ஊத்த வேண்டாம். தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு பேன்ல எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பீசஸா போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட வாழைக்காய் ஃப்ரை ரெடி. இப்போ வாழைக்காய் சாப்பிட்றதுனால என்ன ஹெல்த் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, சுகர் இருக்கவங்க இதை அதிகம் சேர்த்துக்கலாம். சுகர் கண்ட்ரோலா இருக்கும், நம்மளோட எலும்புகளும் ஆரோக்கியமா இருக்கும். உடல் எடை குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை அதிகம் சேர்த்துக்கலாம். இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இதுல விட்டமின் ஏ அதிகம் இருக்கனால நம்ம கண்களுக்கும் ரொம்ப நல்லது. பொட்டாசியம் அதிகம் இருக்கனால நம்மளை ரொம்ப சுறுசுறுப்பா வச்சுக்கும். இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க ஃபியூச்சர் அப்டேட்ஸ்க்கு. தேங்க்யூ.